பொண்ணையே கொலை பண்ண வந்தேடா பாவி. Station? Sit. You can always disturb me. சொல்லு. நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா நீதான் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிற.
என்ன கேளு. கேட்டா வருவாரு வருவாருன்னு சொல்ற, அப்பா எங்கம்மா எப்ப வருவாரு? சொல்லுமா. அப்ப நிச்சயமா வருவாரு. அப்ப உடனே வர சொல்லு. அங்கிள் நீங்களும் அம்மா கிட்ட சொல்லுங்க. அங்கிள் அப்பாவால இப்ப வர முடியாது. ஏமா? அப்பாவோட விசாவை நெருப்புல தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க. நீ போய் விளையாடு, அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு. போ. எப்படிமா அப்பாவோட விசா அறிஞ்சது? ஒரு பாவி கோபத்துல அப்பாவோட விசாவை எரிச்சிட்டான். ஐயோ, அது தப்பில்ல. பாத்தீங்களா, அப்பாவோட விசா எரிஞ்சது தெரிஞ்ச உடனே இவ்வளவு கோவப்படுறவ. தன்னோட அப்பாவை எரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா. மம்மி என்ன பேசாம இருக்க, அது தப்பு தானே? தப்புதம்மா. அப்பாவையும் பொண்ணையும் பிரிச்சது தப்பு மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பாவம். தப்பு பண்ண வில்லனாக்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்ல. இப்ப கூட பாத்தீங்களா, தப்பு பண்ண வில்லனை கூட அங்கிள் சொல்ற. விளையாட்டு தினமா சொன்னாலும் விவரமா தானே சொல்லிருக்கா? உண்மையிலேயே இவளுக்கு அங்கிள் தானே? பதில் சொல்லுங்க மாமி, வில்லனாக்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்ல? கிடைக்கும். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாம அவனை சும்மா விடக்கூடாது. நிச்சயமா தண்டனை கிடைக்கும். தியா, போன் பெல் கூட அடிச்சிருக்க, கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஹலோ சுஜா. ராஜாவை கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க மேம். ராஜா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? சுஜா 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 பேசுங்க பிளீஸ். சுஜா நடந்தது வேற. நான் நேர்ல வந்து பேசுறேன். யார் பேசுனாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ராஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
அரெஸ்ட் பண்ண போறாங்களா? எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ராஜா ஒரு கொலை பண்ணிட்டான். கொலையா? யாரு? சாரி சாரோட வைஃப். வாட்? சின்ன ராதா, நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. நானும் எதிர்பார்க்கலாம். தேவையே இல்லாம என்னால ஒரு அப்பாவிய போய் இதுக்குதான் நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம். இனிமேலாவது இந்த பழி வாங்குற குணத்தை மாத்திடு பிளீஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆசிமா இறந்தாங்க. இப்ப நீ ஜெயிக்கிறதுக்காக இவங்க போர்வெறி பிடிச்சவன் சாம்ராட் அசோக, அவன் புத்த சாமியாரானது எதுக்கும் தெரியுமா? தான் ஒருத்தன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பல பேர் பலியானதுதான். பிளீஸ் ராதா, நீயும் உன்னோட குணத்தை மாத்த. பாடியை போஸ்ட் பண்ணதுக்கு ரஞ்சினி மேடம் கொலை செய்யணும்னு எனக்கு எந்த மோட்டிவும் இல்ல. எனக்கு இந்த குடும்பம் தான் நன்றி கட்ட நாயே. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நன்றி கட்டவனே, உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தப்போ என் பொண்டாட்டியும் பொண்ணு வேணான்னு சொன்னாங்களா? நான் அதை கேட்காம உன் மேல பரிதாபப்பட்டு அவங்க சொன்னதையும் கேட்காம உன்னை தங்க வச்சனடா. அவங்களும் உனக்கு வயிறார சோறு போட்டாங்களடா. அவங்கள கொண்டுட்டியடா நந்தி கட்ட பாவி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? சாரி சாரி, சத்தியமா சொல்றேன்,
நான் வேணுனே பண்ணல. எல்லாம் அந்த ராதா செஞ்ச வேலைதான். யாரு அந்த ராதா? இவருடைய அண்ணி தான் சார். அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். ஆமா இன்ஸ்பெக்டர், அவ சாகுறப்போ நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். இப்ப பேய வந்து தினமும் என்ன ஒவ்வொரு தடவையும் டார்ச்சர் பண்றா. இப்ப கூட ராதா நினைச்சுதான் நான் உங்களை கொலை பண்றேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவனே ஒத்துக்கிட்டான். நான் தான் கொலை பண்ணேன்னு அவனே ஒத்துக்கிட்டான். இன்ஸ்பெக்டர், அவனை விடாதீங்க, தூக்கல போடுங்க. இவன் தூக்கல தொங்கறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் பொண்டாட்டி ஆத்மா சாந்தி அடையணும் இன்ஸ்பெக்டர். இவனை விடாதீங்க, இவனை விடாதீங்க, இவனை விடாதீங்க இன்ஸ்பெக்டர். சரி, தூக்கல போடுங்க. ப்ளீஸ் டே. என்னடா கையடு? முடியாது கையெடு, முடியாது. சரி, எனக்கு கோவம் வரும். உனக்கு கோவம் தான், எனக்கு அதுக்கு மேல வரண்டா. செய்யறதே செஞ்சுட்டு உனக்கு கோவம் வருதா? நன்றி கெட்டவனே. பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. இந்த 2 நாள்ல மல்லிகா மனசு ரொம்ப மாறிடுச்சு போல இருக்கு. நீ இப்படி பொறுப்பா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி.